செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 12th பேப்பர் கேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுப்பா. அதை பற்றின அப்டேட் பார்த்தாலும் எத்தனை பேர் ஃபெயில், எத்தனை பேர் பாஸ் பர்சன்டேஜ் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் 11th இன்றைக்கான பேப்பர் கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 10th 11th ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி போயிட்டுருக்குப்பா. உங்களுக்கு 11th பொறுத்த வரைக்கும் 10th சரி, இன்றைக்கி பேப்பர் கேஷன் நடக்கும்ப்பா. அண்டு நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். அண்டு 18, 19, 20, 21 நாலு நாள் பின்னா ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிருப்பா, பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்ப்பா, எலெக்ஷனால உங்களுக்கு நாலு நாள் உங்களுக்கான பேப்பர் கேஷன் பண்ணால் தள்ளி வைக்கப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்லேயும் 10th சரி 11th சரி சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா 12th இப்போ உங்களுக்கு ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 4th ரிசல்ட்டாக இருந்துச்சு, இப்போ 6th மாதிரிடாங்க. அதே போல் 10th 10th ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க, 11th 14th. அது உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி அப்டேட் உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போதைக்கு பேப்பர் கேஷன் எப்படி போயிட்டுருக்கு, 12th எப்படி போச்சு, அண்ட் 11th 12th எப்படிலாம் போக போகுது என்று ஃபுல் அப்டேட் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம்ப்பா. அதை பார்க்கறது முடியும் நம்முடைய கௌதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துக்க, வாட்ஸ்அப் டேனில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th எடுத்துட்டிங்கன்னா 12th வச்சு தான் அப்படியே அட்ஜஸ்ட்டில் அதே போல் தான் 10th 11th பேப்பர் கேஷன் திருத்த போகிறாங்கப்பா. 12th அவ்வளோ எப்படி சொல்கிறது, ரிபிளர் கேஷனாக பண்ணாங்கன்னா 11th 12th 11th 10th சொல்ல வேணும். அதே போல் தான் ரிபிளர் கேஷன் அவங்க இருக்க போதுப்பா. 12th ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நம்முடைய அன்பில் மகேஷ். சொல்ல போன வருஷம் நான் அன்பில் மகேஷ் சொன்னார், இந்த வருஷம் தேர்வுத்துறை அதிகாரமாக சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் மாணவர்களுக்கு வேணால் மார்க் ரொம்ப குறைச்சி போகிறதோ அந்த மாதிரி இருந்தால் சட்டப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டாரு. அதே போல் அவங்க வேண்டிய வெறுப்பு வீட்டில் இருக்கிற வெறுப்புலாம் கொண்டு வந்து மாணவர்கிட்ட காட்டி மார்க் குறைச்சி போகிறது, அந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு பேப்பர் கேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. மாணவர்கள் நீங்கள் கரெக்டாக மார்க் கொடுக்கணும், மார்க் ரொம்ப குறைச்சிக்கிறாங்கன்னா சட்டப்படி ஒழுங்கு நடக்க எடுக்கப்படும் என்று நம்முடைய தேர்வுத்துறை அதிகாரமாக சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸும் மாணவர்களுக்கு சதவீதம் தான் மார்க்ஸ் அள்ளி எழுதி போட போகிறாங்க. ஓகேவா? 10th பொறுத்தவரைக்கும் ஆப்பிள் 13 ஸ்டார்ட் ஆகி ஆப்பிள் 21 வரை சொல்லியிருக்காங்கப்பா. இந்த தேதியில் ஆல்ரெடி பண்ணால் உங்களுக்கு 3 நாள் இல்லை கட்டாயிரும். என்ன பேர் பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 20. ஸோ ஆப்பிள் எலெக்ஷன் அன்றைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாளும் சரி, எலெக்ஷனுக்கு அடுத்த நாளும் சரி, உங்களுக்கு இந்த 3 நாள் கட்டாயிரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 22nd பேப்பர் சொல்லியிருக்காங்கப்பா. அது 22nd வந்து ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும், 25th எக்ஸ்டெண்ட் ஆகும்ப்பா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்லையும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே போல் 11th இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஆப்பிள் 14 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆப்பிள் 17 நாளைக்கு ஒன்று நடக்கும். அண்ட் ஆப்பிள் 18, 19, 20 3 நாள் ஸ்டாப் ஆயிரும். அதே போல் அவங்க 25th சொல்லியிருக்காங்களா, 25th 28th எக்ஸ்டெண்ட் ஆகும்ப்பா, 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இப்படி 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் டெஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆக ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, 12th பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் 2 ஸ்டார்ட் பண்ணி ஆப்பிள் 13 வெற்றிகரமாக பேப்பர் கேஷன் முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ எப்படி சொல்கிறது, ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 10th சரி 11th சரி 12th சரி 10,000 பேர் ஃபெயில். ஓகேங்களா? என்ன ப்ரோ 10,000 பேர் ஃபெயில் ஆகும், என்ன ப்ரோ ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா. எக்ஸாமுக்கே வராமல் இருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த அத்தனை பேர் வராமல் இருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். ஒரு எக்ஸாம் 5,000 பேர், 10,000 பேர், 15,000 பேர் கூட வராமல் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரீ எக்ஸாம் இருக்குது. ஓகே, ஜூன் ஜூலை உங்களுக்கு சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைப்பாங்கப்பா. அப்போ நீங்கள் எழுதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லி தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நிறைய பேர் லீவ் போட்டிருப்பீங்க, ஆப்ஷன் போட்டிருப்பீங்க. ஸோ அவங்க திரும்பி ரீ எக்ஸாம் எழுதிக்கலாம். ஃபெயில் ஆனாலும் அதே போல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சப்ளிமெண்ட் எக்ஸாம் வைப்பாங்க, அப்போ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ 12th பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. ஸோ எழுதி ஃபெயில் ஆகும் இருக்காங்க, அது எத்தனை பேர் ப்ரோ ஃபெயில். ஸோ பாஸ் மெசேஜ் எவ்வளோ ப்ரோ? ஸோ பேப்பர் கேஷன் எப்படி ப்ரோ பண்ணாங்க, நான் ஃபெயில் ஆப்போன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் டவுட் பயம் பதட்டம்லாம் இருக்க தான் செய்யும்ப்பா. மேக்ஸிமம் எல்லாரும் பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பேப்பர்ஸை திருத்திருப்பாங்க. ஸோ டோன்ட் வரிப்பா, இன்றைக்கி தான் 11th ஸ்டார்ட் ஆகுது, 10th போயிட்டுருக்கு. 12th பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 நாள் அப்புறம் உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும்ப்பா. எத்தனை பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ வந்துட்டுருக்கு, 10th பேப்பர் கேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, 11th இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி பேப்பர் கேஷன் போயிட்டுருக்கு. 10th பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா, தமிழுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. 30 மார்க்ஸ், 3 மார்க் கிரேஸ் மார்க்ஸ், இங்கிலீஷ்க்கு என்ன சொல்லல. அண்ட் மேக்ஸுக்கு சம்திங் எதாவது சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சயின்ஸ் சோசியல் உங்களுக்கு அடுத்தடுத்து கிரேஸ் மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லி வந்துடும். அதே போல் 11th இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நாளையிலேருந்து வந்துருப்பா. ஸோ 12th சரி 10th சரி 11th சரி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா அப்டேட்ஸும் கிரேஸ் மார்க்ஸ் எத்தனை கிரேஸ் மார்க்ஸ் 12th பொறுத்த வரைக்கும், 11th எத்தனை கிரேஸ் மார்க்ஸ், 10th எத்தனை கிரேஸ் மார்க்ஸ் சொல்லி எல்லா அப்டேட்ஸும் ஏடிஜர் ஃபுல்லாக வந்துருப்பா. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டேனில் மறந்தாமல் ஜாயின் பண்ண மட்டும் போதும். உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு எஜுகேஷன் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். பேப்ளிகேஷன் அப்டேட்ஸ் ரிசல்ட் டேட்டா நம்ம சேனல் சப்பா லைவ் இருக்குப்பா. ஸோ டோன்ட் வரி, இந்த சண்டே நான் லைவ் போகலாம் இருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்க லைவ் போகலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து நம்ம லைவ் போகலாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு லைவ் கொடுக்குறேன். ஓகே, லைவ்ல போனால் உங்களுக்கு எல்லா டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணிடுவேன். ஓகேங்க? அது தான் கேட்குறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் நினைக்கிறேன். வந்த உடனே நம்மளுக்கு உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என்ன பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.